ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கார்டன். இன்னைக்கு நம்ம எந்த செடியை பற்றி பார்க்க போகிறோன்னா, க்ளோவர் ஃபர்ன் அப்படி சொல்லுவாங்க, க்ளோவர் லீஃப் பிளான்ட் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மார்சிலியா ஃபேமிலியை சேர்ந்தது. மார்சிலியா மேக்ரோபோடா அப்படி சொல்லுவாங்க. மேக்ரோனா பெருசு, இது பெருசு. மார்சிலியாவில் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சின்னதுன சைஸும் இருக்குது. அது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த அக்வாரியம் அக்வாஸ்கேப்பில் வந்து கீழே கார்பெட் பிளான்ட்டாக அது யூஸ் பண்ணுவாங்க. தமிழில் வந்து இந்த செடி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கால் பந்தல் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் சின்னதாக ஒரு தண்டு வந்து அதில் பந்தல் மாதிரி இருக்கிறதுனால ஒரு கால் பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆரா கீரை அப்படி சொல்லுவாங்க. மெயினாக இந்த செடி எங்கே வளரும்னா, நெல்லில் வந்து அதிகமாக வளரும். பேடி ஃபீல்டு, எந்த நாட்டிலலாம் பேடி வந்து அதிகமாக பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வந்து இது வளரக்கூடியது. இந்த பேடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, அப்போலாம் அந்த காலத்தில் வந்து பேடிலாம் 8 மாதம், நெல் வந்து 8 மாதம், 9 மாதம் அந்த மாதிரி அப்போ வந்து அதை அறுவடை பண்ணுவாங்க. அப்போ அந்த தண்ணியில் வந்து ஆரா மீன், அதாவது ஃபயர் ஈல், பீகாக் ஈல்னு சொல்லுவாங்க ஆரா மீன், அந்த மீன் வந்து அதில் வந்து நிறையா இருக்கும். அந்த மீன் பார்த்திங்கன்னா இந்த செடி கீழே வந்து ஒளிஞ்சிக்கும். இது கீழே நல்லா ஒரு புதர் மாதிரி இருக்கிறதுனால இது கீழே அதிகமாக இருக்கும். அதனால இதுக்கு ஆரா கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இடத்துல வந்து நம்ம சைடில் வந்து இது வந்து கடைஞ்சி சாப்பிடுவாங்க. இது எடிபிளான பிளான்ட் தான். இந்த க்ளோவர் ஃபர்னை வந்து வெளிநாடுகளில் வந்து லக்கி பிளான்ட் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து நம்மக்கிட்ட இருந்தால் ரொம்ப லக்கி, லவ்வு, ஃபேத்து, ஹோப்பு அந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்லுவாங்கண்ணே. ஏன்னா இது ஆதாம் ஏவாள் காலத்தில் வந்து இதை வந்து சொர்க்கத்துக்கு எடுத்துகிட்டு போன ஒரு செடி, லக்கி பிளான்ட், இது இருந்தால் சொர்க்கத்துக்கு போகும் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை, அது ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸாக அது அது மாதிரி நமக்கு தெரில. இந்த க்ளோவர் ஃபர்னில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 65 வெரைட்டிஸ் இருக்குது. இதோட தாயகம்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரி சொல்ல மாதிரி கிட்டத்தட்ட 70 கண்ட்ரீஸ்க்கு மேலே. எங்கெல்லாம் வந்து அந்த பேடி ஃபீல்ட் ரொம்ப அதிகமான நெல் பயிர் அது மாதிரி பண்ணுறாங்களோ அங்கே வந்து எல்லா இடத்துலையும் இந்த க்ளோவர் ஃபர்ன் வளரும். இது வந்து ஒரு க்ளோவர் ஃபர்ன்ன்ற ஃபர்ன் வெரைட்டி கிடையாது. ஆனால் இது வளரும்போது பார்த்திங்கன்னா ஃபர்ன் எப்படி நம்மளுக்கு அந்த சுருள் சுருளாக வரும், இந்த ஃபர்னோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி சுருள் சுருளாக தான் வளருது. அதனால இதுக்கு அந்த ஃபர்ன் அப்படின்ற பேர் வந்தது. இந்த மார்சிலியா இந்த வெரைட்டி ஆஃப் வந்து அக்வாட்டிக் பிளான்ட் பார்த்திங்கன்னா, தண்ணிக்கு அடியில் வந்து வேர் வரும், மேலே வந்து இந்த செடி வந்து வளரும். இந்த வெரைட்டியிலே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில வெரைட்டி என்ன ஆகுனா, ரொம்ப ட்ரை கண்டிஷன், கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு 3 வருஷம் தொடர்ந்து ட்ரையாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு உயிர் பிழைச்சி வாழக்கூடிய அந்த அளவுக்கு வந்து இது வந்து தகவமைச்சிருக்கு. அதோட ஸ்பீஷஸ் அப்படி இருக்கும் ஒரு சில நாடுகளில். அப்புறம் வந்து இந்த இதை பற்றி நான் சொல்கிறேன். இது நான் இதில் நான் எப்படி வச்சுருக்கேன்னா, இது களிமண் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் களிமண் போட்டு. இதில் வந்து ஃபிஷ்ஷஸ் இருக்குது, இதில் கப்பி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஷிம்ஸ் இருக்குது, ப்ளூ ட்ரைன் ஷிம்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு செட்டப்பான வசமாக ஒரு வாட்டர் கார்டன் மாதிரி சின்னதாக வைக்கலாம் பார்த்தேன். இந்த சின்ன சின்ன செடிலாம் பார்த்திங்கன்னா டக் வீடுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குனா வந்து இந்த தண்ணி எவாப்ரேட் ஆகிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும், உள்ளே வந்து ஒரு நல்ல கண்டிஷன் மேக் பண்ணி. இந்த ஃபிஷ்ஷெலாம் இதில் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீட் ஆகும். இதில் ஏக ஒரு 4-5 ஃபிஷ் விட்டாலே போதும், கொஞ்ச நாள் கழிச்சு அவ்வளோ ப்ரீட் ஆகிடும். இதில் கப்பிலாம் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதுமாதிரி இதுக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இதில் இருக்க வர இந்த பாசை அதெல்லாம் சாப்பிட்டே நல்லா வளரும். அடுத்து இந்த க்ளோவர் ஃபர்ன் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு வகையான என்சைம் இருக்குது. இந்த என்சைம் என்ன பண்ணுன்னா, உடம்புல வந்து நம்மளோட செரிமான கோளாறு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து உடம்புல வந்து நம்ம மினரல்ஸு அந்த ஹெல்த்தை பெனிஃபிட்டெல்லாம் இது ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்கோம். இந்த ஃபேனு இது வந்து இன்னும் அக்வாட்டிக் ஃபேன் அது மாதிரி வெரைட்டிஸ்லாம் சொல்லுவாங்க. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடில் வந்து அதிகமாக இது வீட்டில் யாரும் வச்சுக்க மாட்டாங்க, இது வளர்க்க மாட்டாங்க. இது மோஸ்ட்லி அது மாதிரி நேச்சரில் தான் பார்க்க முடியும் எங்கேயாவது. அதாவது பேடி ஃபீல்டு கண்டிப்பாக நம்ம வாக்கியாக ஓரங்கள் அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி சொல்ல போனால் அந்த பேடி ஃபீல்டு கண்டிப்பாக அந்த நெல் பயிரிடுற எல்லா இடத்துலையும் இந்த க்ளோவர் ஃபர்னை பற்றி பார்க்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், க்ளோவர் ஃபர்ன்.